ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இங்கே பார்த்துக்கோங்க, இன்றைக்கி காலையில் எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, இது வந்து உளுந்துங்க, முழு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா. அந்த முழு உளுந்தை நேற்று நைட்டே வந்து நான் ஊற போட்டு வச்சுட்டேன். ஊற போட்டு வச்ச உடனே இன்றைக்கி காலையில் இருந்துச்சு குக்கரில் வந்து ஒரு விசில், நம்ம ஒரு விசில் ரெண்டு விசில் போட்டால் போதும். அது ஒவ்வொருத்தர் குக்கரை பொறுத்து ரெண்டே ரெண்டு உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். விசில் போட்டு இதை எடுத்து வச்சுட்டேன். தாளிக்கலாம் வேண்டாம், கடுகு கடுகு எதுவுமே தாளிக்காமல் சும்மா உளுந்தை வந்து ரெண்டு உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுட்டு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டிங்க. கருப்பட்டி வந்து இலகின கருப்பட்டி, அதாவது ஃப்ரெஷ் கருப்பட்டி இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் கருப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா. உடன்குடியில் இந்த சீசனில் நம்ம ஃப்ரெஷ் கருப்பட்டி ரெடி பண்ணுற இடத்துல நம்ம பாத்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு மண் பாத்திரமோ இல்லை சில்வர் பாத்திரமோ கொடுத்துட்டோம்னா, அதில் வந்து நமக்கு எவ்வளோ அளவோ, கால் கிலோ, அரை கிலோ, ஒரு கிலோன்னு நம்ம எவ்வளோ அளவு தேவைப்படுது அந்த அளவுக்கு மண் அந்த பாத்திரத்தில் நமக்கு கருப்பட்டியை ஊற்றி கொடுத்துருவாங்க. அது வந்து புது கருப்பட்டிங்கனால செட்டாகிறதுக்கு முன்னாடி நல்ல லிக்யூடாக இருக்கும். நம்ம ஸ்பூன் போட்டு அந்த கருப்பட்டியை சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கனக்கூடிய கிராமங்களில் தான் கிடைக்கும், அந்த சைடு கிடைக்காது. நான் உடங்குடியில் தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கருப்பட்டி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ காலையில் வந்து இந்த உளுந்தை சாப்பிட்றது என்ன பலன் அப்படின்னா, நமக்கு வந்து குறுக்குக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து குறுக்கு வலி அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டொமக் பெயின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வந்து ரொம்ப நல்லது. இந்த உளுந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 நாளுக்கு ஒரு தடவோ இல்லை முடிஞ்சால் மந்த்லி ஒன்ஸோ கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி உளுந்தை வந்து நைட்டே ஊற போட்டுட்டு காலில் அஞ்சு குக்கரில் வச்சு நல்லா அவிச்சு வச்சுட்டு எல்லாருக்குமே கொடுக்கலாம், பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். அவிச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி கருப்பட்டி வந்து இப்படி லிக்விட் இல்லாட்டிலும் கருப்பட்டி சின்ன சின்ன துண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லா தட்டி போட்டு அதையும் தொட்டு நம்ம சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து கிராமத்து உணவு, உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.